திருச்சிற்றம்பலம் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. நாம் இன்றைக்கி தேவார பதிகம் பார்க்க போகிறோம். இந்த தேவாரத்தில் ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இரு பேரும் வருவாங்க. இது நம்ம அந்த வரலாறுலாம் பார்க்கும்போது இந்த பாடலுக்கான பதிவெல்லாம் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இது நானாக நினச்சா கூட நான் பாட முடியாது, செய்ய முடியாது. பாருங்கள் உங்களுக்கு அமைஞ்சு இருக்கிறத. புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னுவாங்க. அன்னைக்கு கல்யாண பதிகம் கிடைச்சது, திருமண தடை. நீங்கள் வியாழக்கிழமை குருவருள் தோடுடைய செவியன். இன்றைக்கி உங்களுக்கு காசு, படிக்காசு கொடுக்க போகிறார். எல்லாரும் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் படிக்காசு கிடைக்கும், இறைவனுடைய அருள். இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்க, மடத்தில். திருநாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும். அதுக்குள்ளே இப்போ தான் நம்மளுடைய பதிவை பார்க்குறீங்கன்னா முத முறையாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு மென்மேலும் எனக்கு தொடர்ந்து கிடைக்கணும். எனக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் நன்றி. இந்த பதிகம், தேவாரம், திருவாசகம், 63 நாயன்மார்லாம் இந்த இதுனா இன்னான்னு தெரியாதவங்களுக்கு நான் ஒவ்வொரு முறையும் இந்த பதிவை இடும்போதெல்லாம் சொல்கிறேன். இந்த தேவாரம் திருவாசகம்னா இன்னான்னு தெரியாதவங்களுக்கு இது போய் சேரணும்னு என்னுடைய சிறு தொண்டு. சரி, இப்போ நம்ம வரலாறு பார்ப்போம். அவர் வந்து இறைவர் வந்து சொல்கிறார், சிவபெருமான் அசிரேரியா சொல்கிறார், நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் இடத்துக்கு போங்க, அங்கே பஞ்சம் தலை விரிச்சாடுது, அங்கே போய் நீங்கள் ரெண்டு பேரும் அன்னம்பாளிங்க, நான் தினப்படி படிக்காசு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் பாருங்கள், நம்ம சிவபெருமான் எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லி செய்துட்டார். சுந்தரருக்காக ஏடிஎம் பண்ணியிருக்காரு, அப்புறம் அதான் அங்கங்கே காசு ஏபிடி பார்சல் சர்வீஸும் பண்ணிட்டார். வாக்மேன் அவர் காது குண்டலத்தில் ரெண்டு பேருமே பாடின்னு இருப்பாங்க, வாக்மேன் இருக்கும். திருமுக பாசுரம் கடிதம் எழுதினார். எல்லாமே ஜெராக்ஸ் எடுக்கிறது, ஓலை மூளை ஓலை ஜெராக்ஸ் ஓலை எல்லாம் பண்ணி படி ஓலை அந்த மாதிரி எல்லாமே இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறோம். அப்பயே எல்லாம் மாமனா வந்து வழக்கு உரைச்சிருக்காரு. எல்லா வேலையும் வந்து எல்லா வேலையும் அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போய் பிற்காலத்தில் ரோல் படாதீங்க, எல்லாமே நான் செஞ்சுட்டேன், இதை கொண்டு நீங்கள்லாம் திருத்தமாக வாழணும்னு நம்மளுக்கு எல்லாம் வழிகாட்டியாக பண்ணியிருக்காரு. இப்போ நம்மளுக்கு இப்போ இந்த படிக்காசு கொடுக்கறதையும் தினப்படி கொடுக்கணுன்றத சொல்கிறார். பாருங்கள், பஞ்சம் வந்தால் இதை மாதிரிலாம் இருக்குது, பாடி நீங்கள் பணம் பெறு சிவா அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்கார். இப்போ அங்கே போகிறாங்க திருவிழிமேலையில். இதை மாதிரி அந்த ரெண்டு பகுதியாக திருநாவுக்கரசர் ஒரு பக்கமும் ஞானசம்பந்தர் ஒரு பக்கமும் சாப்பாடு போகிறதுக்கு மடம் திறந்து பண்ணுறாங்க. பண்ணும்போது ரெண்டு பேரும் போய் படிக்காசு வாங்குறாங்க. திருநாவுக்கரசருடைய படிக்காசு செல்லுபடி ஆகிடுது, சீக்கிரமாக அங்கே போய்ட்டு அரிசி பருப்புலாம் வாங்கி சாப்பாடு வேலை நடக்குது. இங்கே ஞானசம்பந்தருடைய காசு வந்து செல்லுபடி ஆகலை, ஏன்னா கொஞ்சம் மாற்று குறைவாக இருக்குது, இதுக்கு ஆனால் பொருள் இவ்வளோ வராது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால் அங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது, சாப்பாடு செய்யலை, நேரம் ஆகுது. எல்லோரும் வந்து கேட்குறாங்க, திருநாவுக்கரசர் மடத்தில் எல்லோரும் சாப்பிட்றாங்களே, நம்ம ஞானசம்பந்தர் மடத்தில் இன்னும் சாப்பாடு ஆகலையே அப்படின்னு கேட்ட உடனே, இது ஞானசம்பந்தருக்கு அதுக்கு போன உடனே அவர் ஏன் அப்படின்னு கேட்குறார். இது மாதிரி நம்மளுடைய தங்கத்தில் மாற்று குறைவாக இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த காசுக்கு இவ்வளோ தான் வருமா அப்படின்னவுடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறார். போய் சிவபெருமான்கிட்ட அவர் தான் எல்லாத்துலேயும் ஆணையிட்டு உறுதிட்டு தான் கேட்பார், எனக்கு கொடு, இதை செய்ய, அதை செய்யணும்னு. அப்படியே குழந்தைங்க இல்லையா அந்த மாதிரி அடம் பிடிச்சி கேட்குறது, அது மாதிரியே அவர் இளங்கன்று பயமறியாதுன்னு எல்லாத்தையும் துணிச்சலாக கேட்குறவர் போனார். எனக்கு ஏன் இந்த மாதிரி மாற்று குறைவான காசு கொடுத்தீங்க, நிகரமாக கொடுங்க. இறைவருடைய திருவுள்ளம்மா சேக்கிழம் பெருமான் சொன்னதை நான் சொல்கிறேன். அவர் வந்து தொண்டுனாலையும் அவர் வயசு முதிர்ச்சியானவர் இல்லையா,
அவருக்கு எவ்வளோ வயசு இருக்குது, தொண்டுனாலையும் பிரம்மச்சாரியத்தினாலையும் அவரோட காசு கொஞ்சம் கூடுதல், அதான் 916. இவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு சாதாரண பொண்ணு கொடுத்துட்டாரு. அதை போய் இந்த பதிகத்தை பாடி தரமான காசை வாங்கிடுறார். அதை இதை இந்த பதிகத்தை நீங்கள் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு பாடுங்க, உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும். இல்லை வேலையில் சிக்கல் இருந்து அந்த பணம் வராமல் இருந்தாலும் தடை இல்லாமல் அந்த பணம் நம்ம கைக்கு வந்து சேரும், கொடுத்துட்டு இருந்த பணமும் நம்மளுக்கு வந்து சேரும். எல்லா விதத்துலையும் இந்த பாட்டை பாடினாவே பணம் வரும். இப்போ நம்ம பதிகத்தை பார்ப்போம். நம்ம நியாயமான முறையில் அடாவடிதனமெலாம் இல்லை. இப்போ நம்ம பதிகத்தை பார்ப்போம். திருவிழிமேலை ஞானசம்பந்தர் அருளிய பதிகம். திருச்சிற்றம்பலம் வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மிழலையீர் ஏசலில்லையே. இறைவராயினே மறைகொள் மிழலையீர், கரைகொள் காசினை முறைமை நல்குமே. செய்யமேனியீர் மெய்கொள் மிழலையீர், பைகொள் அறவினீர் உய்ய நல்குமே. நீரு பூசி நீர் ஏறதேறி நீர், கூறுமிழலையீர் பேரும் அருளுமே. காமன் வேவோர் தூம கண்ணி நீர், நாமமிழலையீர் சேமம் நல்குமே. பிணிகொள் சடகி நீர் மணிகொள் மிடறி நீர், அணிகொள் மிழலையீர் பணிகொண்டருளுமே. மங்கை பங்கி நீர் துங்கமிழலையீர், கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே. அரக்கன் நெறிதர இரக்கமெய்தி நீர், பறக்குமிழலையீர் கரக்கை தவிர்மினே. அயனுமாலுமாய் முயலும் முடியினீர், இயலுமிழலையீர் பயனும் அருளுமே. பறிகொள் தலையினார் அறிவதறிகிலார், வெறிகொள் மிழலையீர் பிரிவதறியதே. காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே. காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே. வாசி தீரவே காசு நல்குவீர். இந்த பதிகத்தை விளக்கேற்றி நீங்கள் பாடும்போது எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நடுவில் இதுக்கு விளக்கமெல்லாம் சொல்லலை. இந்த பதிகத்தை பாடுங்க, இல்லை கேளுங்க. இதை உங்களுக்காக தான் கொண்டு வந்து சேர்க்குறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. எந்த விதத்துலையும் தடையாக இருந்தாலும் நம்மளுடைய ஏழ்மையாகன்று வறுமையாகலாம் போய் நம்மளுக்கு வருமானம் பெருகும், நம்ம வீட்டில் செல்வம் பெருகும். சரியா? சரி. ஓம் நமச்சிவாய். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.